வெள்ளவன் என்று சொன்னாலே இலங்கை தமிழர்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு கருப்பு பக்கம் இருக்கு. தமிழர்கள் கடத்தப்பட்டதாக இருக்கலாம், கொலை செய்யப்பட்டதாக இருக்கலாம், சில ஊடகவியலாளர்கள் வெள்ளவன் பயன்படுத்தி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவங்களாக இருக்கலாம் எப்படின்னு சொல்லி இலங்கையர்களால் அதுலேயும் குறிப்பாக தமிழர்களால் மறக்கவே முடியாத சில முக்கியமான சம்பவங்கள் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் நேற்று நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இதே மாதிரி வெள்ளவேன் பயன்படுத்தப்பட்டு குற்றச்சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருதா என்ற சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்தியிருக்கு. வெலிகம பகுதியில் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் துப்பாக்கிச்சூட்டில் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தியை மட்டும் நீங்கள் சில நேரங்களில் ஊடகங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம். இதுக்கு பின்னால் நிறைய சந்தேகங்களும் மர்மங்களும் இருக்குது. அது என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். வெலிகம பகுதியில் 31ஆம் தேதி அதிகாலையில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகுது. ஆரம்பத்தில் ஊடகங்களில் வெளிவந்த செய்தி இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழந்தார் என்றது. இந்த துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தை நடத்தினதும் கூட ஒரு போலீஸ் அதிகாரிதான் என்ற விஷயமும் பிறகு ஊடகங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லக்கூடிய விடயங்களை அடிப்படையாக வச்சு ஊடகங்களில் சில தகவல்கள் வெளியாகியிருக்கு. அப்படி சொல்லப்பட்ட தகவல்கள் என்னன்றதை முதல்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கு பிறகுதான் இதுக்கு பின்னால் இருக்கிற மர்மங்கள் என்னன்றதை நம்ம இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வெலிகம பகுதியில் ஒரு சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், யுக்தி என்ற பெயரில் இலங்கை அரசாங்கம் போதைப் பொருளை ஒடுக்கிறதுக்காகவும் போதைப் பொருளோட கடத்தக்கூடிய சந்தேக நபர்களை கைது செய்கிறதுக்காகவும் யுக்தி என்ற பெயரில் நாங்கள் வந்து ஒரு சுற்றிவளைப்பை நடத்துகிறோம்னு சொல்லி ஒரு நாடகம் நடத்தப்படுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எதுக்காக நடத்தப்படுது, இதுக்கு பின்னால் இருக்கிற உள்நோக்கம் என்னன்றதெல்லாம் கதைக்கிறதுக்கு இன்னும் ஒரு வீடியோ வேணும்னு சொன்னால் நம்ம கதைக்கலாம். இந்த யுக்தி என்ற சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் சில முக்கியமான நபர்கள் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. அதில் முக்கியமான ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரர் தான் நிழலுலக தாதா என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் தான் ஹரக்கட்டா என்று சொல்லி அறியப்பட்ட நதுன் சிந்தக. இந்த நபர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் இப்போ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வராரு. இவருடைய விசாரணைக்கு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் தெரிய வந்திருந்தது. அதிலையும் குறிப்பாக இவரோட தொலைபேசி மூலமாக உரையாடி பண கொடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்ட 11 பேரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம்னு சொல்லி போலீஸால் சொல்லப்பட்டிருந்தது. 7 ஆண்கள் 4 பெண்கள் உட்பட 11 பேர் இப்படி கைது செய்யப்படுறாங்க. இவங்கள்டையும் விசாரணைகள் நடத்தப்படுது. இவங்கள்ட்ட நடத்தப்பட்ட விசாரணைகள்லேருந்து இன்னும் ஒரு முக்கியமான சந்தேக நபரை கைது செய்கிறதுக்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக போலீஸால் சொல்லப்பட்டிருந்தது. இவர் இந்த ஹரக்கட்டா என்று சொல்லி சொல்லப்படுற நிழலுலக தாதாவோட நெருக்கமாக செயற்பட்ட ஒருத்தர், பண கொடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்ட ஒரு நபர். இவர் வெலிகம பகுதியில் இருக்கிறாரு என்ற தகவல் போலீஸுக்கு தெரிய வருது. இதன் மூலமாக கொழும்பில் இருக்கிற சிசிடி குற்ற தடுப்பு பிரிவு ஒரு குரூப்பை வந்து வெலிகம பகுதிக்கு, மாத்திரையில் இருக்கிற வெலிகம பகுதிக்கு ஒரு வேனில் அனுப்புகிறாங்க, ஒரு வெள்ள வேனில் அனுப்புகிறாங்க. இப்படி போனதுக்கு பிறகு இந்த வெள்ள வேன் வெலிகம பலானன்னு சொல்லப்படுற பகுதிக்கு போகுது. அந்த சுற்றுவட்ட பகுதிக்கு போகிற நேரத்தில் அந்த சுற்றுவட்ட பகுதியிலேயே அது நிறைய ஹோட்டல்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல வந்து W15 சொல்லப்படுற ஒரு மிக பிரபலமான ஹோட்டலும் இருக்குது. இந்த ஹோட்டலோட உரிமையாளர் வந்து இப்போ ஊவா மாகாணத்தில் ஆளுநராக இருக்கிற முன்ன கொழும்பு மேயராக இருந்த ஏஜேஎம் முசமில்ட மகனுக்கு சொந்தமான ஹோட்டல் என்ற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஹோட்டலோட பேர் இப்போ சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஹோட்டலுக்கும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கும் இடையில் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஹோட்டல் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஏஜேஎம் முசமில் கூட ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கும் இடையில் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, இது ஹோட்டலுக்கு வெளியில் நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்லி அவர் சொல்கிறாரு. இதெல்லாமே ஊடகங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல். இந்த வேன் அந்த ஹோட்டல் பகுதிக்கு போனதுக்கு பிறகு போலீஸ் சொல்கிற மாதிரி அந்த ஹோட்டலில் ஒரு சந்தேக நபரை கைது செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த பகுதியிலிருந்து இந்த போலீஸ் வாகனத்தை நோக்கி, கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவோட 8 அதிகாரிகள் பயணித்து இந்த வாகனத்தை நோக்கி அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க என்று சொல்லி போலீஸால் சொல்லப்படுது. இதுக்காக பதிலுக்கு இந்த வேனில் இருந்த அதிகாரிகளும் துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க. பரஸ்பர துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கு. இந்த வேனுக்கு அதிகமான பாதிப்பு இதில் ஏற்பட்டதாகவும் இதெல்லாமே போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்படி பாதிப்பு இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் வெலிகம
போலீஸ்ட அதிகாரிகள் வந்து ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த வழியா இந்த வெலிகம போலீஸ்ட வாகனமும் அந்த இடத்துக்கு போகுது. இப்படி போகிற நேரத்தில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டதை இந்த வெலிகம போலீஸ் அதிகாரிகள் பார்க்குறாங்க. ஆனால் ஹோட்டல் பக்கமிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை இந்த போலீஸ் அதிகாரிகள் காணலை என்று சொல்லி சொல்லப்படுது. இந்த வேன்லேருந்து மட்டும்தான் ஹோட்டல் நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதா இந்த போலீஸ் அதிகாரிகள் கண்டிருக்கிறாங்க. இதனால இந்த வெலிகம போலீஸ் அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த வேனை நோக்கி துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் நடத்தி இருக்கிறாங்க. இப்படி போலீஸ் அதிகாரிகளால துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் நடத்தப்பட்டதுக்கு பிறகு அந்த வேன் அங்கிருந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுக்குது. அதாவது போலீஸ் அதிகாரிகள் தான் இந்த வேன்ல இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. வெலிகமவை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் இந்த வேன் மேல துப்பாக்கிச்சூடு நடத்துறாங்க. அப்படி இருந்தும் கூட இந்த வேன்ல இருந்த 8 பேரும் அந்த வேன்ல இருந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. கொழும்பு நோக்கி திரும்ப வாரதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை மூலமா கொழும்புக்கு வாரதுக்காக இமதுவ நுழைவு பகுதிக்கு இந்த வேன் போகுது. இப்படி போற நேரத்தில் இந்த வேன்ல வந்து போலீஸ் அதிகாரிகள் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல சொல்லப்படுது, போலீஸ் ஊடக பேச்சாளரும் சொல்கிறாரு, இவங்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கிறதுக்காகத்தான் இந்த வேன் அதிவேக நெடுஞ்சாலை மூலமாக கொழும்புக்கு வாரதுக்காக இந்த நுழைவு பகுதிக்கு வந்தது என்று சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளரால் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாமே ஊடகங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் இந்த வெலிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும். இதுக்கு பின்னால நிறைய கேள்விகள் மர்மங்கள் இருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த நடந்த சம்பவத்தை சாதாரணமாக செய்திகளில் கேட்குற நேரத்தில் சாதாரண பொதுமக்களுக்கும் நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் ஏற்படும். அப்படியான சில சந்தேகங்களில் முதலாவது, வெலிகம பகுதியில் இப்படி ஒரு சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த பிரிவுக்கு போலீஸ் பொறுப்பான போலீஸுக்கு அறிவிக்காமல் கொழும்புலேருந்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு எதுக்காக போனது? என்னென்னு சொன்னால் வளமையாக அந்த மாதிரியான சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுற நேரத்தில் இப்போ வந்து அதிநவீனமான தொலைத்தொடர்பு கருவிகள் எல்லாம் இதுக்காக பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த தொலைத்தொடர்பு கருவிகள் மூலமாக இந்த மாதிரியான தகவல் போலீஸுக்கு முன்கூட்டி அறிவிக்கப்படும் என்ற விஷயம் கூட இப்போ நடைமுறையில் இருக்குது. இப்படி இருந்தும் வெலிகம பகுதியில் ஒரு சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட இருக்குது. ஆனாலும் அந்த பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்துக்கோ உயர் அதிகாரிகளுக்கோ இந்த கொழும்புலேருந்து போன குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அறிவிக்காததுக்கான காரணம் என்னன்ற முதலாவது சந்தேகம் ஏற்படுது. ரெண்டாவது விஷயம், அந்த பக்கத்திலிருந்து ஹோட்டல் பக்கத்திலிருந்து ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டிருக்குமா இருந்தா அந்த துப்பாக்கிச்சூடை நடத்தின சந்தேக நபர்கள் ஏன் இதுவரைக்கும் அடையாளம் காணப்படலை? ஏன் அந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்படலை? உண்மையிலேயே அந்த ஹோட்டல் பக்கத்திலிருந்து ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதா இல்லையான்ற ரெண்டாவது சந்தேகம் இருக்கு. அடுத்தது, இந்த ஹோட்டல் வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் தங்கக்கூடிய ஒரு ஹோட்டல். அப்போ சிசிடிவி காட்சிகள் எல்லாம் இந்த மாதிரியான ஹோட்டல்களில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்கள். இந்த சிசிடிவி காட்சிகள் இதுவரைக்கும் ஊடகங்களுக்கு கொடுக்கப்படவும் இல்லை, போலீஸால் வெளியிடப்படவும் இல்லை. வளமையாக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற நேரத்தில் சிசிடிவி காட்சிகள் வந்து அடுத்த நாளே வெளியாகும். ஆனால் இதுவரைக்கும் இது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் கூட வெளியிடப்படாததுக்கான காரணம் என்னன்ற அடுத்த சந்தேகம் ஏற்படுது. இந்த போதைப்பொருள் சுற்றி வளைப்புக்காகத்தான் கொழும்புலேருந்து இந்த போலீஸ் அதிகாரிகள் போயிருப்பாங்களா இருந்தால் இவங்க மேலேயும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுது. அப்போ போலீஸ் வந்து அங்கே வெலிகம போலீஸ் ஏதோ ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு குழப்பத்தில் எந்த பக்கத்திலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுதுன்னு சொல்லி தெரியாமல் அவங்க பதிலுக்கு துப்பாக்கிச்சூடு இந்த வேன் மேலே நடத்தியிருந்தாலும் கூட அதுக்கு பிறகு வெலிகம போலீஸும் கொழும்புலேருந்து இந்த வேனில் பயணித்த போலீஸும் சேர்ந்து தங்களுக்கு எதிர்பக்கத்திலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினதாக சொல்லப்பட்ட அந்த சந்தேக நபர்களை தேடி பிடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்காததுக்கான காரணம் என்னன்ற அடுத்த கேள்வி ஏற்படுது. அதுக்கு பிறகு இந்த வேனில் பயணித்தவங்களுக்கு இந்த போலீஸ் நடத்தின துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தால் கடுமையான காயங்கள் ஏற்படுது. கடுமையாக சாதாரணமாக நமக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை நடக்குமா இருந்தால் ஏதாவது அதிகமாக ரத்தம் வாரது இல்லாட்டி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல நம்ம போகிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு பிறகுதான் அந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸை பயன்படுத்தியோ இல்லாட்டி அதுக்கு பிறகு இருக்கிற பெரிய பெரிய வைத்தியசாலைகளுக்கோ இந்த நோயாளர்கள் கொண்டு போகப்படுவாங்க. இப்படி ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையிலையும் அந்த வேனை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு இந்த இமதுவ நுழைவாயில் மூலமாக அதிவேக நெடுஞ்சாலைக்குள்ளே நுழைஞ்சு கொழும்புக்கு வாரதுக்கு
இந்த வேன்ல பயணிச்சவங்க முயற்சி எடுத்ததுக்கான காரணம் என்னன்ற அடுத்த சந்தேகம் ஏற்படுது. இந்த கொழும்புல இருந்து போனதா சொல்லப்படுற போலீஸ் அதிகாரிகள் பயன்படுத்தின வாகனம் சம்பந்தமாகவும் சில குழப்பங்கள் இருக்கு. இந்த வாகன இலக்க தகட பார்க்குற நேரத்தில் PK 7225 என்ற நம்பரில் இந்த வாகனம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாகாணத்துக்கு குறிக்கப்படுற எழுத்துக்கள் இந்த இலக்க தகடில் இல்லை. அப்படியா இருந்தால் இந்த இலக்க தகடு புதுசாக எடுத்திருக்கப்பட்டிருக்கணும். என்னென்னு சொன்னால், இப்போ வாகனங்களை பதிவு செய்கிற நேரத்தில் முன்ன மாகாணங்களுக்கு குறைக்கப்படுற அந்த எழுத்துக்கள் இப்போ குறைக்கப்படுறது கிடையாது. இந்த வாகனம் கொழும்புலேருந்து போயிருக்குமா இருந்தால், மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வாகனமாக இருந்தால் WP என்ற மாகாணத்தை குறிக்கிற எழுத்துக்கள் குறைக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இதில் வந்து அதை காண முடியலை. அதே நேரம் இந்த சம்பவம் சம்பந்தமாக இப்போ சில சட்டத்திறணிகளாக இருக்கலாம், இல்லாட்டி சில அமைப்புகளாக இருக்கலாம், சில முக்கியமான சந்தேகங்கள் எழுப்புறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் போலீஸ் சில விஷயங்களை மூடி மறைக்குதுன்ற விஷயத்தை வந்து இந்த மாதிரியான நபர்கள் இப்போ வெளிப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான சம்பவம் என்னென்னு சொன்னால், இந்த வாகனம் பயணிக்கிற நேரத்திலேயே இலக்க தகடு இல்லாமல் பயணிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, இந்த இலக்க தகடு வந்து போலியான இலக்க தகட்டோட இந்த வாகனம் பயணித்தது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் எல்லாம் நடத்தப்பட்டதுக்கு பிறகு இந்த புது இலக்க தகடு அந்த வாகனத்துக்கு பொருத்தப்பட்டிருக்கலாம் என்ற விஷயம் கூட இப்போ சிலரால் சொல்லப்பட்டு வருது. இந்த சம்பவத்துக்கு பின்னால் சில மர்மங்கள் இருக்குன்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். இந்த மர்மம் என்னன்றதை இலங்கை போலீஸை அரசியல் தலையீட்டிலிருந்து பாதுகாக்கிறதுக்கான சர்வதேச அமைப்புன்னு சொல்லப்படுற அமைப்போட தலைவர் அஜித் தர்மபால் என்ற நபர் இப்போ வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதாவது இப்போ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறவர் டிரான் அலஸ், பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன். இந்த தேசபந்து தென்னக்கோன் டிரான் அலஸிட ஒரு வலதுகை மாதிரி மிக நெருக்கமான ஒரு நபர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸுக்கும் AJM முசமிலுக்கும் இடையில் தனிப்பட்ட பிரச்சனை ஒன்று இருக்கு. அது காணிப்பிணக்கு சம்பந்தமானது. இந்த தனிப்பட்ட பிரச்சனையில் AJM முசமில பழி வாங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு குழுவை வெள்ள வேனில் இந்த டிரான் அலஸ் வெலிகம பகுதிக்கு அனுப்பியிருக்கிறாரு என்ற விஷயத்தை இந்த நபர் இப்போ வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதில் திட்டம் என்னென்னு சொன்னால், இந்த கொழும்புலேருந்து வெள்ள வேனில் போன குரூப் ஒரு போதைப்பொருள் பொதிய இந்த ஹோட்டலுக்குள்ளே கொண்டு போய் வைப்பாங்க. இப்படி வச்சதுக்கு பிறகு அங்கே சுற்றி வளைப்பு நடத்தப்படும். அதுக்கு பிறகு இந்த ஹோட்டலுக்கு சீல் வைக்கிறது இதில் நோக்கம் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆனால் இந்த மாதிரியான நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக அந்த சம்பவம் முன்னெடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த ஹோட்டலுக்குள்ளே இருந்து வெளியில் சிலர் வந்திருக்கிறாங்க. இப்படியே சிலர் வேன்லேருந்து இறங்கி வாரதை அவங்க கண்டிருக்கிறாங்க. இப்படி கண்டதுக்கு பிறகு இந்த கொழும்புலேருந்து போன நபர்கள், அந்த வேனில் பயணித்த நபர்கள் இந்த ஹோட்டல் நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினதா இந்த நபர் இப்போ வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதுக்கு பிறகு இந்த ஹோட்டல்ட நிர்வாகம் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், வெலிகம போலீஸுக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பிறகுதான் வெலிகம போலீஸ் அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. எப்படி போனதுக்கு பிறகு இந்த வேனில் இருக்கிறவங்க யாருன்றது வெலிகம போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியாது. வெலிகம போலீஸ் அதிகாரிகள் பார்க்குறாங்க ஹோட்டல் நோக்கி வேனில் இருக்கிறவங்க துப்பாக்கிச்சூடு நடத்துகிறத. இதனால் வேன் மேலே வெலிகம போலீஸ் அதிகாரிகள் துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் நடத்த வேண்டிய ஒரு சூழல் உருவாகியிருந்தது என்ற விஷயமும் இப்போ இந்த நபரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுலேயும் அவர் இன்னமொரு குற்றச்சாட்டையும் தேசபந்து தென்னக்கோன் மேலே முன்வைக்கிறாரு. இந்த வாகனம் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கானதுக்கு பிறகு தெற்கு அதிவக நெடுஞ்சாலைக்குள்ளே நுழையிறதுக்காக இமதுவ நுழைவு பகுதிக்கு வருது. இப்படி வார நேரத்தில் தேசபந்து தென்னக்கோன் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இவங்க எல்லாம் வேறொரு வேலைக்காக வந்த நபர்கள், இந்த வாகனத்தை அங்கிருந்து விடுவீங்கன்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகளுக்கு அழுத்தம் விடுத்தாரு என்ற குற்றச்சாட்டும் கூட இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கலுக்காகத்தான் கொழும்புல இருந்து வெள்ள வேன்ல டிரான் அலசால இந்த குரூப் அனுப்பப்பட்டிருக்குன்ற விஷயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவாரதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் இலங்கையில் திரும்பவும் இந்த வெள்ள வேனோட சம்பந்தப்பட்ட குற்றச்சம்பவங்கள் பதிவாகி வருதான்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால், கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலப்பகுதியில் இதே மாதிரி வெள்ள வேன் பயன்படுத்தப்பட்டு பெரும்பாலான தமிழர்கள் கடத்தப்பட்டது, கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் பதிவாகியிருந்தது. ஊடகவியலாளர்கள் கூட லசந்த விக்ரமதுங்கோட படுகொலை கூட இதே மாதிரி தான் நடந்ததுன்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது. அதிலையும் குறிப்பாக இதே மாதிரி பாதுகாப்பு தரப்பை பயன்படுத்தி கோட்டாபய ராஜபக்சோட தலைமையில் த்ரிபோலி என்று சொல்லப்படுற ஒரு இரகசியமான குழு
நடத்தி போகப்பட்டது, அந்த குழு மூலமாக தான் இந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாம் நடந்ததுன்ற குற்றச்சாட்டுகள் கூட பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி பார்க்குற நேரத்தில் வெலிகம பகுதியில் பதிவாகி இருக்கிறதும் இதே மாதிரியான ஒரு வெள்ள வேனோட சம்பந்தப்பட்ட குற்றச்சம்பவமான மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுது. ஆனால் இதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருதா போலீஸால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசாரணைகளில் ஏதாவது கண்டுபிடிக்கப்படுதா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.